முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தயாளு அம்மாளின் இரண்டாவது மகன் மு க ஸ்டாலின். இளங்கலை பட்டம் பெற்ற ஸ்டாலின் இளம் வயதிலேயே மிசா சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி சிறை சென்றார். திமுக இளைஞரணி செயலாளராக பதவி வகித்த காலத்தில் கலைஞரிடம் அவர் திராவிட அரசியலை பயின்றார். 49 ஆண்டுகள் திமுக தலைவராகவும் 5 முறை முதலமைச்சராக பணியாற்றிய கலைஞரின் நிழல் போல் இருந்து அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றினார். 1996 சென்னை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் 2002 வரை பணியாற்றினார். நான்கு முறை திமுக சட்டமன்ற உறுப்பினராக 1000 விளக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மு க ஸ்டாலின் 2011-2016 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009-2011 ஆண்டுகளின் போது துணை முதலமைச்சராகவும் 2016 ஆண்டு முதல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். 2017 ஆண்டில் திமுகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2018 ஆண்டு கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் மு க ஸ்டாலின். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமது அயராத பிரச்சாரம் மூலம் புதுச்சேரி உள்ளிட்ட 39 தொகுதிகளில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்தார். கடந்த ஏப்ரல் 6 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு 3வது முறையாக மகத்தான வெற்றியை பெற்றுள்ளார். திமுக தொண்டர்களோடும் பொதுமக்களோடும் எப்போதும் நெருக்கமான தொடர்புடன் இருக்கும் ஸ்டாலின் அனைத்து கட்சியினருடனும் கட்சி மாச்சரியமின்றி நட்புடன் பழகக்கூடியவர். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சைக்கிள் பயிற்சி என உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். நீட் எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, மதசார்பற்ற அணிகளை ஒன்று திரட்டியது என அரசியல் அனுபவமும் துணிவும் மிக்கவராக செயல்பட்டு வருகிறார் மு க ஸ்டாலின். இதுவே அவருக்கு இத்தேர்தலில் மாபெரும் வெற்றி மாலையை சூட்டியுள்ளது.